எதுவெல்லாம் போதையை உங்களுடைய உடம்பில் ஏற்படுத்துகின்றதோ அதுவெல்லாம் ஹராம். அது சாப்பாட்டு ரீதியாக வரலாம், குடிபான ரீதியாக வரலாம், அல்லது தொப்பி ரீதியாக வரலாம், அல்லது இன்ஜெக்ஷன் ரீதியாக வரலாம், அல்லது தூள் ரீதியாக வரலாம், அல்லது அந்த ஐஸ் ஐஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அதன் மூலமாக வரலாம். எதன் மூலமாக வந்தாலும் எதில் போதை இருக்கின்றதோ அது அனைத்தும் ஹராம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினார்கள், இரண்டு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் கடுமையான வேதனையை கொடுக்கின்றான். ரெண்டு கூட்டத்துக்கு, அன்புக்குரியவர்களே, அந்த ரெண்டு கூட்டத்தில் ஒரு கூட்டம் மியூசிக் கேட்கக்கூடியவர்கள், நடனம் ஆடக்கூடியவர்கள், டான்ஸ் ஆடக்கூடியவர்கள். மியூசிக்கையும் டான்ஸையும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தால், இரண்டாவது சொல்லப்படுகின்றது போதை அவருடைய வாழ்க்கையில் இருந்தால். இந்த இரண்டு விடயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அல்லாஹ்விடத்திலே கடுமையான தண்டனை இருக்கின்றது. சொன்னார்கள், யுசம்மூனஹா கைர இஸ்மிஹா, போதென்று வரக்கொள்ள வேறு பெயர்களை கொண்டு அவர்கள் அழைப்பார்கள். கஞ்சா, அபின், ஐஸ், குடு என்று அவர்கள் வேறு வேறு பெயர்களை வைத்து அழைப்பார்கள். இந்த இரண்டு விடயங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கின்றதோ கடுமையான வேதனை இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுக்கின்றான். முதலாவது தண்டனை அவர்களுக்கு என்ன தெரியுமா? அவர்களை அப்படியே சுழி வாங்கி விடுவான். இமாம் புகாரி தன்னுடைய தாரிக் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். யாரிடத்தில் இந்த போதை, அதாவது போதை பாவனை அல்லது மியூசிக் கேட்கின்ற பழக்கம், டான்ஸ் ஆடக்கூடிய பழக்கம் ஆண்களிடத்தில் பெண்களிடத்தில் இன்று எமது சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. சோசியல் மீடியாவை எடுத்து பார்த்தாலே எமது பெண் சமூகம், அவங்களுக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்களா, சகோதரர்கள் இருக்கிறாங்களா, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று யோசிக்க தோடுகின்றது. எமது சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு பழக்கம் இருந்தால் அல்லாஹ் அப்படியே சுழிவாங்கி விடுவான். நடந்திருக்கின்றது உலகத்தில். அல்லாஹ் காரூனுடைய விடயத்தில் பேசுகின்ற பொழுது அவனுக்கு எல்லா சொத்துக்களையும் கொடுத்தோம், அவனுடைய அதிகாரத்தை வைத்து அவன் பெருமை அடித்தான். அல்லாஹ் அந்த இடத்திலே அவனை சுழிவாங்கினான். குர்ஆன் பேசுகின்றது. இரண்டாவது தண்டனை யாரிடத்தில் போதை பழக்கம், மியூசிக் கேட்கின்ற பழக்கம், டான்ஸ் ஆடுகின்ற பழக்கம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் அல்லாஹ் மாற்றி விடுவார். சாதாரணமான விடயம் அல்ல. இந்த இரண்டு அம்சங்கள், இந்த இரண்டு பெரும் பாவங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்குமோ இந்த இடத்திலே திருத்திக் கொள்ளுங்கள். ஒன்று சுழிவாங்கப்படுவீர்கள், அல்லது உருவத்தை அல்லாஹ் குரங்காக மாற்றி விடுவான். நேச்சுரல் பாடி வராது. எந்த டாக்டர்ட்டையும் போய் அந்த நேச்சுரல் பாடி எடுக்கேரா? அல்லாஹ் மாத்தினா எப்படி ஜனாதாவை தொலைக்கிறது? பன்றியாக அல்லாஹ் மாத்திட்டா யோசியுங்கள், ஏன் நிலைமை எப்படி இருக்கும்? அன்புக்குரியவர்களே, குரங்காக மாத்தின சம்பவம் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும் அல்லாஹ் சொன்னான், சனிக்கிழமையில் நீங்கள் மீன் பிடிக்க கூடாது. குர்ஆனில் வருகின்றது. அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். சனிக்கிழமை தானே பிடிக்க கூடாது, வெள்ளிக்கிழமை நைட்ல வலைய போடுவோம், ஞாயிற்றுக்கிழமை காலையில வலைய போயிடுப்போம். அல்லாஹ் அவருடைய சூழ்ச்சிகளை அப்படியே முடக்கி அவர்களை குரங்குகளாக மாற்றினான். குர்ஆன் பேசுகின்றது. நடக்காது என்று நினைக்க கூடாது, நடக்கும். அல்லாஹ் மாற்றி காட்டுவான். அல்லாஹ்வுடைய பிடி மிகவும் கடுமையான பிடி, நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். இந்த வேலையில யாரெல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோமோ இந்த இடத்திலே நெஞ்சில கையை வச்சு யோசிங்க, இந்த தண்டனை எனக்கு தரப்பட்டா எவ்வளவு ஒரு இழிவான நிலைமை யோசிங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு ஏன் இதை பேசணும் என்று சொன்னா, பெரும்பாலான சமூகத்தை விட எமது சமூகத்தில ஒரு பரவலாக பலர் இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரகசியமான முறையில வெளியில துப்பியையும் தாடியையும் வளர்த்துக் கொண்டு, ஜுப்பாவை போட்டுக்கொண்டு, மத்த வேலைகள்ல நான் ஒரு சுத்தவாளி என்று காட்டிக்கொண்டு உள்ரங்கத்தில இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் பலர். சமூகத்தை அப்படியே கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.